கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கட்டுமான நலவாரிய தலைவர் பொன்குமார் தலைமையில் தொழிற்சங்கங்கள் உடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கலந்தாய்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி, நலவாரிய ஊழியர்கள் மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். கலந்தாய்வின் போது தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்களின் குறைகள் கேட்கப்பட்டு அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இறுதியில் தொழிலாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய பொன்குமார், கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உள்ளிட்ட பல்வேறு வாரிய பணிகள் கோவை மாவட்டத்தில் நடைபெறுவது குறித்து இன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் தொழிலாளர்களுக்கு உடனுக்குடன் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு உதவிகள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களை தேடி முதல்வன் போன்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருவது அறிந்தது. அந்த அடிப்படையில் வாரிய பணிகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கிற அவருடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் இந்த ஆய்வுக் கூட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்றைக்கு தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வாரியத்தினுடைய அனைத்து திட்டங்களும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் ஒரு புதிய திட்டம் இல்லை. கடந்த திமுக ஆட்சியில் 2006-11 அறிவிக்கப்பட்ட திட்டங்களினுடைய நலத்திட்ட உதவிகளுடைய பயன்கள் தொகை உயர்த்தப்படவில்லை. இந்த அரசு வந்த பிறகுதான் விபத்து நிதி 1,02,000 இருக்கிறோம், கல்வி உதவியை இரட்டிப்பாக்கியிருக்கிறோம், திருமண உதவி 5,020,000 ஆக்கப்பட்டிருக்கிறது, பேறுகால உதவி 6,018,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எல்லா உதவியும் உயர்த்தியிருக்கிறோம். புதிய திட்டங்களாக வீடு இல்லாத தொழிலாளர்களுக்கு வீடு கட்டி கொள்வதற்கு 4,00,000 ரூபாய் இலவசமாக கொடுக்குறோம். கட்டுமான தொழிலாளிக்கு, கட்டுமான தொழிலாளர் பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரி ஐஐடி ஐஎம் போன்ற உயர்கல்வி படித்தா கல்லூரி கட்டணம் விடுதி கட்டணத்தை அரசு ஏற்றுக்கொண்டு ஆண்டுக்கு 50,000 ரூபா கொடுக்குறோம். ஒரு தொழிலாளி இறந்து போனால் அவருடைய உடலை சொந்த ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கிற முழு செலவை வாரியம் ஏற்றுக்கொள்கிறது. குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு கேன்சர், மாற்று இதய அறுவை சிகிச்சை, சிலிகோசஸ் இந்த மாதிரி தொழிலாளிக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு கொண்டு வந்திருக்கிற புதிய திட்டங்கள். இப்படிப்பட்ட புதிய திட்டங்கள் சிறப்பாக செயல்படுவதன் வாயிலாக இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் மட்டும் 11,00,000 தொழிலாளர்கள் புதுசாக பதிஞ்சிருக்கிறாங்க. இந்த 2 ஆண்டு காலத்திற்குள் இன்றைக்கு 50,00,000 தொழிலாளர்களாக இதை உயர்த்துவது என்ற இலக்கோடு செயல்பட்டு வர்றோம். ஏறத்தாழ இந்த அரசு வந்த பிறகு எல்லா வாரியங்களிலும் கிட்டத்தட்ட 1,600 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவியாக கொடுத்துருக்குறோம். 10 வருஷமாக கொடுக்காத 1,00,000 பேருக்கான உதவித்தொகையை இந்த அரசு அமைந்த உடன் 6 மாதத்தில் முதலமைச்சரால் கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் இந்த வாரியத்தினுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியது. இன்றைக்கு கூட இந்த வாரியத்தில் இந்த நிகழ்ச்சியில் ஏறத்தாழ 1,500 பேருக்கு 63 கோடி ரூபாய் 73 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவியாக இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். இதுவரையில் இந்த மாவட்டத்தில் 1,49,000 தொழிலாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் இந்த அரசாங்கம் வந்த பிறகு மட்டும் 42,000 பேர் புதுசாக இந்த 2-3 வருஷத்தில் பதிவு பெற்றிருக்கிறாங்க. இங்கே இந்த மாவட்டத்தில் மட்டும் இதுவரையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஏறத்தாழ 42,000 தொழிலாளருக்கு 66 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில ஊடகங்கள் தவறான செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக வந்து தொழிலாளருடைய ஆவணங்கள் டேட்டாக்கள்லாம் காணாமல் போயிடுச்சு, தொழிலாளர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற முடியல, ஆண்டு கணக்கில் விண்ணப்பித்து காத்துக்கின்னு இருக்காங்கன்று அங்கொன்றும் இங்கொன்றுமான சில செய்திகள் சில பத்திரிகைகளில் வருது. அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. எந்த டேட்டாவும் காணாமல் போகவில்லை. அனைத்து தொழிலாளருடைய டேட்டாக்களும் கம்ப்யூட்டரில் அப்படியே இருக்குது. சில தொழிலாளருடைய ஆவணங்கள் காணாமல் போனது உண்மை. அது மழை, கம்ப்யூட்டருடைய எரர். நீங்கள் கம்ப்யூட்டர் செயல்படாததுக்கு நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. நீங்களாம் போன வாரம் பார்த்துருப்பீங்க, உலகம் முழுவதும் விமானங்கள் இயங்கலை. யார் அதுக்கு பொறுப்பு? ஸோ அதனால் அது ஒரு சின்ன எரர். இப்போ நாங்கள் வந்து யாரையும் வந்து ஆவணங்கள் காணாமல் போன தொழிலாளர்லாம் கொண்டாந்து கொடுன்னு கேட்கல. ரினியூவலை பதிவு பண்ணுற போது ஒரு முறை மட்டும் உங்கள் ஆவணங்களை கொடுங்க,
நலத்திட்ட உதவிகள் வாங்குகிற போது உங்கள் ஆவணங்களை கொடுன்னு கேட்குறமே தவிர 90,00,000 தொழிலாளிக்கும் வந்து நீங்கள் வந்து ஆவணங்களை கொடுன்னு கேட்கல. ஸோ அதெல்லாம் தவறான செய்திகள். அதே மாதிரி இங்கே ஆய்வுக்கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்வி உதவிலாம் 3 நாளில் வருதுன்னாங்க. சின்ன சின்ன குறைய தவிர வேறு எதுவும் சொல்லலை. இப்போ இன்றைக்கி இந்த ஒரு வாரத்தில் தேதி கொடுத்துருக்குறோம், ஒரே வாரத்தில் 1,500 பேருக்கு நலத்திட்ட உதவி கொடுக்க முடியுதுன்னா அப்போ செயல்பாடுகளை தான் காட்டுது. எனவே இது வந்து அடித்தட்டு மக்கள் சாமானிய மக்களுக்கான ஒரு வாரிய பணிகள். அதில் ஊடகங்களும் பக்கபலமாக இருந்து சின்ன குறைகளை சுட்டிக்காட்டி இந்த செய்திகளை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கிறதன் வாயிலாக தொழிலாளர்களை அதிகமாக சேர்ப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற 18 வாரியங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதனால தான் இந்த திராவிட மாடல் ஆட்சின்றோம். பல பேருக்கு இது கசக்குது, பெரிய கசப்பாக இருக்குது. இந்த கசப்பினுடைய வெளிப்பாடு தான் நேற்றைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் பட்ஜெட் உரையை படிச்சிருக்காங்க. வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்பதெல்லாம் தேர்தல் வரையில் தான் இருக்கணும். 2001 முதலமைச்சராக பொறுப்பேற்ற தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற அன்றைக்கு வெளியிட்ட செய்தி, எனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் இருவரையும் சமமாக பார்த்து அவர்களுக்காக பணியாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்முடைய பிரதமர் என்ன பண்ணுறாரு, இங்கே 40 தொகுதிகளில் அவர் தோல்வி கொடுத்தாங்கன்றதுக்காக பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை பற்றியே சொல்லலை. தேர்தல் போது தமிழ்னு சொன்னார், திருவள்ளூர் சொன்னார், திருக்குறளை சொன்னார், நாலடியார் சொன்னார், ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை பற்றி சொல்லலை. ஒரு உதவித்தொகைக்கும் பணம், ஒரு திட்டத்துக்கும் பணம் ஒதுக்கலை. இப்போ கோவை மெட்ரோ ரயில் திட்டம் எத்தனை ஆண்டாச்சு கேட்டு, சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இதுவரையிலும் பணம் கொடுக்கல. மாநில அரசுடைய பணத்தை போட்டு செயல்படுத்துகிறாங்க. இது ஒரு ஒரு சிறப்பாக நடக்கூடிய ஆட்சிக்கு ஒரு ஒன்றிய அரசாங்கம் பக்கபலமாக இருக்கணும். இப்போ இவங்க இந்த அரசாங்கம்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியாவிலேயே 10-11 நிலைகளில் இந்தி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகிறது என்பது ஒன்றிய அரசு தான் சொல்லுது. வறுமை ஒழிப்பதில், பசிப்பிணியை போக்குவதில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. சட்டம் ஒழுங்கு நிதி நிர்வாகத்தை காப்பதில் முன்னணி மாநிலமாக இருக்குது. அப்போது ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு, அது இல்லாதது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி நாடு. இந்த கூட்டாட்சியில் நாம் வந்து ஒரு வன்மத்தை ஒரு நிர்வாகத்தில் காட்டுவது என்பது அது கூட்டாட்சிக்கும் ஜனநாயகத்திற்கும் சரியானதல்ல. இல்லை, நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்து நாமளும் தான் போய் மும்பைக்கு போய் அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள் கூப்பிட்றோம், வெளிநாடுகளுக்கு போய் கூப்பிட்றோம். ஏற்கனவே பல நாடுகளுக்கு ஸ்பெயினுக்கு போயிருக்காரு, ஜப்பான் போயிருக்காரு முதலமைச்சர், இப்போ அமெரிக்கா போக போகிறாரு. ஸோ அதனுடைய விளைவு இன்றைக்கு நிறைய தொழிற்சாலைகள் நம்ம தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கான எம்ஓஇ போடப்பட்டிருக்குது, ஏற்கனவே தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் புதிய வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடியது. இப்போ பிற மாநிலங்கள்லாம் நீங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து எல்லா நிலையிலும் வளர்ந்த மாநிலமாக இருக்குங்க. அதனால தான் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து சின்ன சின்ன தொழிலுக்கு போகிறாங்க. நாம் அந்த சின்ன தொழிலெலாம் ஈடு தேடிட்டு பெரிய தொழிலை நம்ம தொடங்கிறதுக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, மிகப்பெரிய வேலைவாய்ப்புக்காக பண்ணுறோம். ஸோ அதனால் மற்ற மாநிலத்திலேருந்து இங்கே வந்து கேட்குறாங்கனால நாம் அந்தளவுக்கு வளர்ந்துருக்குறோம். இங்கே அதற்காக தகுதியானவர்கள் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உதவியும் அவங்களுக்கும் கிடைக்கும் இங்கே இருக்கிற காலம் வரையில். அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். இதுவரையில் 6,000 தொழிலாளர்கள் பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த எம்ப்ளாயர் சொன்னார்னா நாங்கள் கம்ப்யூட்டர் அங்கேயே டேப் எடுத்துன்னு போய் பதிவு செய்யறதுக்கு உத்தரவிட்டுருக்குறோம். பட் அவர் என்ன ப்ராப்ளம்னா வர்ற தொழிலாளி 6 மாதத்துக்கு மேலே இங்கே தங்கிறது கிடையாது. இந்த முதலாளிகிட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்குறாங்க, அங்கே தேவைக்கு கடனை கொடுத்துட்றாங்க, இங்கே அந்த 6 மாதம் வேலை செய்து அடைஞ்சால் அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் தொழிலாளின்ற போது நம்ம எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறோம். ஊசியில் நூல் கூக்கணும் அப்படியான ஒரு திட்டம் எங்குமே கிடையாதுங்க. அதுக்கு அது ஊசியில் நூல் அரு நீங்கள் கடைசி காலவெளிலையும் பென்ஷன் கொடுக்கலாம். உயிரோடு இருந்தால் போதும். உயிரோடு இருக்கணுன்றது மட்டும்தான் விதியாக வச்சுருக்குறோம். அது இப்படி சொன்னால் தவறான செய்தி.